Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டஃப்டு பன்னீர் பராத்தா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது செய்ய தேவையான பொருட்கள் பன்னீர், ஆனியன், சப்பாத்தி மாவு, பச்சை மிளகாய், சாட் மசாலா, கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி, அப்புறம் உப்பு. வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சக்கூடிய ஆனியனை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியனை போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாவை சாப் பண்ணி அதையும் ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சக்கூடிய பன்னீரை ஒரு கிரேட்டர் மூலமாக நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீரை கிரேட் பண்ணி எடுத்தோம். இப்போ இது கூடவே சாப் பண்ணி வச்சக்கூடிய ஆனியன், பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அது கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் சாட் மசாலா, கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக உப்பு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப்டு பராத்தாவோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 2 கப் சப்பாத்தி மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே சப்பாத்தி மாவுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சப்பாத்தி மாவு விறகுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது வெளியே வரக்கூடாதுல. இப்போ நம்ம டோலேருந்து சின்ன சின்ன பால்ஸ் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதுலேருந்து ஒரு பால் எடுத்து அதை நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி பறுத்தது போல் பறத்திக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை உள்ளுக்கு ஆட் பண்ணி அந்த கார்னர்ஸை நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டெப் ஏன் பண்ணோம்னா, அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நம்ம இதை எல்லாம் சேர்த்து நல்லா பைண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம திரும்பி ரோல் பண்ணி பரத்த ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஜென்டலாக பரத்தணும், ஏன்னா நம்ம உள்ளுக்கு வந்து ஸ்டஃபிங் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜென்டலாக பரத்திக்கலாம். இப்போ நம்ம பராத்தாவை பறத்தியாச்சு. இப்போ நம்ம இது தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் நிறைய நெய் எடுத்து
ஒரு சைடு ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஸ்டஃப்டு பன்னீர் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தால் கூட, தயிர் கூட, அப்புறம் ஊறுகாய் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.